கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டு ஒரு நோக்கி நம்ம பார்ப்போமா அப்பா நான் பார்க்கிறேன் உண்மை துதிக்கிறேன் அப்பா நானும் பார்க்கிறேன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நானுந்தன் பிள்ளை அஞ்சோ நானுந்தன் பிள்ளை அஞ்சோ அப்பா நான் உம்மை பார்க்கிறே அன்பே நான் உண்மை துதிக்கிறேன் அப்பா நான் உண்மை பார்க்கிறே நல்ல மேய்ப்பண் நீ தானப்பா நல்ல மேய்ப்பண் நீதானப்பா நான் இந்த நாட்டுக்குட்டி ஆட்டு குட்டி அப்பா நான் உண்மை பார்க்கிறே என் அன்பே நான் உண்மை துதிக்கிறே அப்பா நான் உண்மை பார்க்கிறே அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்ரம் இந்த மாலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா கண்மணி பிள்ளைகளோடு ஆராதிக்கவும் இடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கவும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் நல்ல நேரத்தை நீர் கொடுத்த கிருபை காய் நன்றி உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்து நிற்கிறோம் சுவாமி அப்பா ஸ்தோத்ரம் என் ஆவி ஆனவர் அப்பா நீங்க பேசணும் பரத்திலிருந்து அப்பா உடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் காத்து நிற்கிறோம் அப்பா அழகாய் மகள் ஆண்டவரே ஜெபித்த ஜெபத்திற்கு அப்பா நீங்க இப்போ ஆண்டுவரே அழகான ஒரு வாக்கு தத்துவமான வார்த்தை நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆச்சரியமாய் நீர் இப்பொழுதே நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி ஆண்டுவரே நன்றி நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசுவி நாமத்தில் திருப்பிதாவே ஆமேன் 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 கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக அந்த மாலை வேலையிலும் தேவாதி தேவன் நம்மோடு கூட அற்புதமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆமீன் சொல்ல முடியும் ஆமேன் ஆமேன் ஒன்று ஹேனா எடுக்க வேண்டிய சகல நாட்களிலும் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சோ பாப்பா வந்து அடுத்த வாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னனால அஹ் வந்து சரி இன்னைக்கு நம்ம எடுக்கலாம் ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா நீங்க வந்து என்ன வார்த்தை கொடுக்குறீங்க நான் எடுக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு மேட்சாவும் இன்னைக்கு வார்த்தையை கொடுத்தாரு அது மட்டும் இல்ல பிரிகன்சா வந்து இந்த செகண்ட் ப்ரேயர் பாயிண்ட் ப்ரே பண்ணும்போது குடும்பம் எல்லாம் நம்ம வந்து ஆண்டோருக்குள்ள கொண்டு வரணும் உங்கள் நிமித்தம் இந்த குடும்பம் வந்து ஆசீர்வாதத்திற்குள்ள வரணும் குடும்பம் அத்தனையும் தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கணும் குடும்பம் முழுவதும் தேவனுக்காய் வாழணும் நோவா எப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு பேலை உண்டு பண்ணினாரோ அது போல நம்மளும் இன்றைய நாட்கள்ல கடைசி நாட்கள்ல ஆஹ் தேவனுடைய சமூகத்துல குடும்பமாய் போய் அமரணும் சோ இந்த காரியத்திற்கு தேவன் பதில் கொடுக்கும் விதமாக யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் கட்டர் நல்லவர் உண்மையாவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் ஆமேன் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகுத்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் ஆமேன் சொல்லிடுவோமா இந்த ரெண்டு காரியங்களுக்குமே ஆண்டவர் இதில் ஆன்சர் கொடுத்திருக்கார் நான் உன் கூட இருப்பேன் அதுதான் வந்து இன்னைக்குரிய வார்த்தை பேச வேண்டிய வார்த்தை ஆமேன் ரெண்டாவது விஷயம் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தை வைத்து பாருங்க நீ உன்னுடைய குடும்பத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் கண்மலை ஆகிய கிறிஸ்துவில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் குடும்பமாய் நீங்க ஆராதனை செய்வீங்க இதுதான் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அமேன் மகள் வந்து ஒரு வேதனையோடு துக்கத்தோடு உண்மையா பாரத்தோடு இந்த பிரேயர் பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க உண்மையாவே அதற்கு பதிலாய் ஆண்டவர் இன்று அற்புதமாய் நம்மளுக்கு உடனே வாக்கு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட ஒவ்வொருத்தர் கூடையும் இருந்து உங்க குடும்பத்தை எகிப்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் கண்மலையாகிய கிறிஸ்துவில் தேவனுக்கு குடும்பமாய் ஆராதனை செய்வீர்கள் நான் கிறிஸ்துவாகிய தேவன் உங்களை அனுப்பினதற்கு இதுதான் அடையாளம் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ரசிக்கப்படும் என்று கத்திராகிய தேவன் சொல்கிறார் ஆமேன் அலலூயா மோசே நானூறு வருஷம் அடிமையாய் இருந்த இந்த இஸ்ரேல் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பும்படியாக தேவன் மோசையை தெரிந்து கொண்டு அற்புதமாய் அவர் இந்த ராஜபோக வாழ்க்கையில அந்த அரண்மனை வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுத்து தனியை கொண்டு வந்து நினைச்சிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இந்த தான் நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கையா எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் சோன் ரொம்ப பிடிக்கும்ல அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா மாட்டோம் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஐயோ வெளியே போனா கஷ்டமா இருக்கும் வேர்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டம் அங்க சாப்பாடு இருக்குமா தண்ணி இருக்குமா எப்படி இருக்கும் இல்ல எல்லாமே நம்ம வந்து யோசிக்கிற நாட்கள்ல நம்ம உட்காந்துருக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னாவே நம்ம இத்தனை யோசிக்கிறோம் ஆனா மோசையை யோசித்து பாருங்க அவ்வளவு ஒரு ராஜபோகமான வாழ்க்கை சுகபோகமான ஒரு அரண்மனை வாழ்க்கை எல்லாம் ஒரு எல்லாம் வந்து மாதிரி ஒரு வாழ்க்கைய விட்டுட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக ஆண்டவர் அவரை அந்த அரண்மனையிலிருந்து பிரித்தெடுத்து தனியே கொண்டு வந்து இந்த சீனாய் மலையில தரிசனமாகி முச்சடியின் மத்தியில இருந்து கத்தராகி ஆண்டவர் சொல்றாரு அவரை பார்த்து மகனே நான் உன் கூட இருப்பேன் நான் உன் கூட நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்னாடி நீங்க இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீங்க நான் ஒன்ன அனுப்பினேன் என்பதற்கு இதுதான் அடையாளம் ஆமேன் ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்களேன் ஆண்டவர் தெய்வ மனிதர்களை தெரிந்து கொண்டு பேசும் போதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்துத்தையும் நீங்க உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் வந்து பியூச்சர் குறிச்சுதான் பேசுவார் ஆமேன் பேர் நம்ம மோசை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா நீ ஜனத்தை எகிப்தில இருந்து அழைத்து வந்த பின் மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீங்க ஒரு தான் பேசுறாரு இல்ல இன்னும் அவர் எகிப்துக்கு போகல அதற்கான எந்த ஏற்பாடும் அவர் செய்யல பிசிக்கலாவும் மென்டலாவும் ப்ரிப்பேர் ஆகல அதற்குள்ளாங்க தேவன் அவரை குறித்து வரைந்து வைத்ததான திட்டத்தை மோசைக்கு வெளிப்படுத்துறாரு நீதான் மகனே ஏஞ்சனங்களை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வரணும் இங்க இந்த மலை ஆராதனை செய்யணும் தேவ சமூகத்துக்கு வந்து நீ என்ன நடத்தணும் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் நடத்த போறீங்க நீங்க நடத்துவீங்க இதுதான் உனக்கு அடையாளம் இந்த வார்த்தை தான் நமக்கும் இன்று வந்திருக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற இருப்பு முதலாவது நம்ம விடுதலையாகி நம்ம வந்து எப்படி இந்த அரண்மோன சுகபோகமான ஒரு வாழ்க்கையில இருந்து வெளியே ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்தாரோ ஆண்டவர் நடத்துறாரோ நம்ம நிமித்தம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்த அறிமுகமானவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்த போறாரு உங்கள் நிமித்தம் ஆம எல்லாம் குடும்பமாய் ரசிக்கப்பட்டு பேழைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போகக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ள வந்தாச்சு அதுதான் அடையாளம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே கத்தர் மோசேட்ட ஃப்யூச்சரை பத்தி தான் சொல்றாரு அதற்கான அடையாளத்தையும் காண்பிக்கிறார் இன்னைக்கு அநேக நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை குறிச்சுதான் பேசிட்டு இருக்கோம் நான் அப்படி இருந்தேன் அப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி போராடினேன் எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும் எப்ப எனக்கு ஒரு நல்ல காரியம் கிடைக்கும் அப்படின்ட்டு அநேகர் ஆண்டவர் அறி அறிந்தவர்கள் பாதி அறக்குறையா தெரிஞ்சவங்க எல்லாம் போய் அங்கங்க போய் என்ன பண்றாங்க ஆமா ஜோசியம் கேக்குற மாதிரி அநேகர்கிட்ட போய் ஊழியக்காரங்கள்ட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி நான் என்னுடைய லைஃப் இருக்குமா என்னுடைய பியூச்சர் எப்படி இருக்கும் எப்படிதான் நான் இருப்பேன் இந்த காலேஜ் முடிச்சிட்டு நான் என்னவா மாறுவேன் என்னவா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக கவலைகள் நம்மள என்ன என்ன பண்ண ஆரம்பிக்குது சூழ ஆரம்பிக்குது அநேக தேவையில்லாத காரியங்கள் நினைச்சு பயந்து போய் வந்திருக்கிறோம் இல்ல ஆண்டவர் சொல்றாரு நீ கடந்த காலத்தை நினைச்சு நீ கலங்காத நடந்ததை மறந்துரு நீ முந்தினவிகளை நினைக்காத பூர்வமானவிகளை சிந்திக்காத அநேகர் வந்து பழைய பாவ வாழ்க்கை பழைய காரியங்கள் நம்ம செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இந்த காரியங்கள்லாம் அப்படி நான் பண்ணிட்டேன் இதுல இருந்து ஆண்டவர் வந்து உண்மையாவே மன்னிச்சாரா இல்லையா உண்மையாவே என் கூட இருக்காரா இல்லையா இந்த காரியத்தினால என்னோட ஃபியூச்சர் பாதிக்கப்படுமோ இது நடந்துருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை குறித்து அநேக எண்ணங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு கில்டி கான்சியஸோட சில நேரத்துல இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன் மகளே அது இன்றைக்கு இப்பொழுதே தோன்றும் ஆண்டவர் சொல்றாரு நாமே பெயர் பெற்ற அன்புள்ள தெய்வம் நம்ம கூட இருக்காரு நம்ம தெய்வம் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை வேறு இந்த உலகம் நம்மை பார்க்கும் பார்வை வேறு அதை புரிஞ்சுக்கணும் தாங்கங்களா ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கறாரு தெரியுமா ராஜாதிகளாக இந்த உலகத்தை கலக்க போயிறவங்களாக ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் அருமையாய் பார்க்கிறார் விலையேறப்பட்ட கற்களாய் பார்க்கிறார் விலையேறப்பட்ட ஒரு மாளிகையாய் பார்க்கிறார் அரண்மனை மூளை கற்களாய் பார்க்கிறார் அப்பேற்பட்ட அதிசயம் செய்கிற பிள்ளைகளாய் அற்புதம் செய்கிற பிள்ளைகளாய் உலகத்தை கலக்கிறவராய் கலக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மள பாக்குறாரு ஆனா உலகம் எப்படி பார்க்கிறது என்றால் வெறும் மனிதர்களாய்தான் நம்மள பாக்குது சோ இவங்க தானா இவங்க என்ன செஞ்சிருவாங்க இந்த பொண்ணு தானா இது என்ன செஞ்சிட போகுது இது என்ன சாதிச்சிட போகுது இது என்ன பண்ணிட போகுது அப்படித்தான் பாக்குறாங்க இப்ப நீங்க ஒரு குட்டி பாப்பாட்ட ஒரு பாட்டில குடுத்து பாப்பா தண்ணி புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேகமா குடு குடு குடுன்னு ஓடி போய் தண்ணி புடிச்சிட்டு வருது வரும் பொழுது அது என்ன பண்ணுது அதுக்கு அதோட பலத்துக்கு ஒரு பாதி வாட்டர் கேன் புடிச்சிட்டு வருது வந்த உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க பார்த்த உடனே சில பேர் என்ன சொல்லுவோம் பாத்துட்டு அச்சம் சூப்பர் குட்டிமா பாதி பாட்டில் புடிச்சிட்டு வந்துட்டேன் இல்ல ஒரு சிலவங்க நம்ம அப்படி சொல்லுவோம் ஒரு சிலவங்க பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன பாதிதான் புடிச்சிட்டு வந்திருக்க கால் வா பாதி எப்படி இருக்கு ஆமா கேப் இருக்கு இந்த இதெல்லாம் யார் ஃபில் பண்ணிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு போய் புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்ல சோ ஒவ்வொருத்தரும் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும் அதாவது பெசிமிஸ்டிக் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க எப்படின்னா குறைய மட்டுமே பாப்பாங்க நம்ம என்ன பண்ணினாலும் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா நம்மளை குறை சொல்லிட்டே இருக்கும் என்ன இப்படி பண்ணிட்ட இது என்ன கம்ப்ளீட்டா பண்ண மாட்டியா இது ஒழுங்கா செய்ய மாட்டியா நீ சரி கிடையாது நீ அப்படி ஆள் இப்படி ஆளுன்னு சொல்லிட்டு நம்மள வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க இந்த பெசிமிஸ்டிக் தாட்ஸ்ல இருக்கிறவங்க அப்பேற்பட்ட பார்வையும் அப்படிதான் இருக்கும் எல்லாமே பார்க்கிற அத்தனை ப பார்வையும் குறையாதான் தெரியும் அவங்களுக்கு இதே இது ஆப்டிமிஸ்டிக் தாட்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க நிறைகள் மட்டுமே பார்க்கிறவர்கள் அவர்களுடைய பார்வை எப்படின்னா எல்லாமே ஓகே நல்லா இருக்கு நம்மளுக்கு நிறைவா கடவுள் கொடுத்துருக்கிறாரு ஒரு திருப்தியான பார்வை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அந்த மாதிரி என்கரேஜிங்கான வேர்ட்ஸோட சொல்லக்கூடிய காரியங்களோட பார்க்கிற ஒரு பார்வை அப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய பார்வையும் சில நேரத்துல இது ரெண்டுமே இருக்கும் சில சமயம் நம்ம குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் சில சமயம் நிறைகளை பார்ப்போம் சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்ல தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா தேவாதி தேவன் ஒரே மாதிரிதான் பாக்குறாரு நம்ம எல்லாரையும் அப்பேற்பட்ட வெளியேற பெற்றவர்களாய் அற்புதமாய் அற்புதம் செய்கிற பிள்ளைங்களாய் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அப்பேற்பட்ட பார்வையில தான் நம்மள பாக்குறாரு நம்ம ஃப்யூச்சர்ல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு அந்த இதுலதான் ஆண்டவர் பாப்பாரு அப்படித்தான் நம்மளை அழைக்கிறாரு நம்மோடு கூட பேசுறாரு இல்ல இதோன்னு பார்த்த ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு அவன் பயந்து போயிட்டு இல்ல மீதியான இருக்கு பயந்து போயிட்டு அவன் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோதுமை எடுத்து அவன் போரடிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய வேலையை அவன் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆண்டவர் வந்து அவனுடைய நெகட்டிவ குத்தி காண்பிக்கல நீ ஒரு பாய்ந்தாங்கோலி நீ இப்படி இருக்கிற நீ உனக்கு என்ன நோ வேலையை பாத்துட்டு இருக்கிற அங்க மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நெகட்டிவான காரியத்தையும் சொல்லி குத்தி காண்பிக்கல அதற்கு மாற ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் அல்லலோயா சோ அந்த மாதிரிதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு அவன் சிறியவன் தான் பல நற்றவன்தான் தான் ஆண்டவருக்கு தெரியும் அது அவனுக்கும் தெரியும் ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அழைக்கிறார் பாருங்க அதே மாதிரி அவன் கேட்ட அடையாளத்திற்கும் பதில் கொடுக்கிறாரு அவரும் அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருந்தார் இல்ல அந்த பனி வந்து அந்த தோல்ல வந்து இது இதாகணும் பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும் தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும் அதே மாதிரி அதற்கு ஆப்போசிட் அவன் கேட்டான் அதே மாதிரி சோ அடையாளத்தையும் இந்த இடத்துல கொடுக்கிறாரு ஆண்டவர் கத்தர் அவனோடு கூட இருக்கிறேன்றத உறுதிப்படுத்துறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் சில நேரத்துல அதை வந்து டவுட்ஃபுல்லா யோசிக்கும் போது ஒரு அடையாளத்தை கொடுத்து நான் கூட தான் மகனை இருக்கிறேன் நான் கூடதான் மகனை இருக்கிறேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு உறுதிப்படுத்துறாரு இல்ல கர்த்தர் அவனை நோக்கி இன்னும் உனக்கு சந்தேகமா இருக்கா நீ எழுந்து அந்த சேனைகிட்ட போ அதை உன் கையில ஒப்பு கொடுத்து நான் அங்கே என்ன பேசுறாங்கன்னு கேளு அப்போ உன்னுடைய கைகள் திடப்படும் அப்பயும் அவனுக்கு பயம் ஏன்னா கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறோம் இந்த கொஞ்சம் ஆட்களை வச்சு இத்தனை மீதியானியர்கள்ல வந்து எப்படி ஆண்டவரே ஒரு வெட்டுக்கிளிகள் போல ஜனங்கள் இவ்வளவு கூட்டத்தை எப்படி நான் வந்து சமாளிக்க போறேன் பயம் இல்ல அங்க என்ன பேசுறாங்கன்னு போய் கேளுன்னு சொன்னோடனே அந்த பாளையத்திற்குள்ள இருந்த ஒருவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் ஆல்ரெடி ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டாரு ஒரு வார்க்கோதுமை அப்பம் மீதியானையரின் பாளையத்திலிருந்து உருண்டு வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் யோவாசின் நாகி கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானையரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தார் இந்த வார்த்தையின் அடையாளத்தை உடனே பராக்கிரமசாலியாய் மாறிட்டான் ஆமா உண்மைதான் இல்ல ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துறாரு வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துறாரு இவனை பலப்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு புரஜாதி ஒருத்தனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து இல்ல எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் இவனை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யறாரு சில நேரத்துல நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க நம்மளை குறித்து அநேக வார்த்தைகள் நம்மளை வந்து ஒரு தைரியப்படுத்திட்டு போவாங்க திடீர்னு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு என்கரேஜிங்கான வேர்ட் சொல்லிட்டு போவோம் அது நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்து நம்மளோட பலனா அப்படி எழுந்து நின் நிற்பதற்கு ஒரு நம்ம ஒரு பலனை கொடுக்கும் சில நேரத்துல ஆண்டவர் அவங்க மூலமா கூட நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்து நம்மள உற்சாகப்படுத்துவார் ஆவியில சோந்து போகாத மகளின் எழும்பு அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு போவாங்க ஆண்டவர் அப்படியாய் நம்மள எழுப்பி ஒரு பராக்கிரமசாலியாய் நின்று இந்த கிதியோன் எப்படி மீதியானியரை ஆண்டவருடைய நாமத்தினால் முறியடித்தாரோ அந்த மாதிரி நம்ம சாத்தானை முறியடிக்கும்படியாக ஆண்டவர் நம்மள எழுப்பி கொண்டு இருக்கிறார் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி சீமோ சீமோன் ஆகிய பேதுருவ பாருங்களேன் இல்ல சந்தேகம் பயம் கலக்கம் மறுதளிப்பு இல்ல எப்பேற்பட்ட ஒருவனாய் அவன் இருந்தான் இல்ல கேபா அவனை வந்து பாருன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார் உன மனிதர்களை பிடிக்கிறவங்களா மீன் பிடிச்சிட்டு இருந்தியா இத்தனை நாள் உன் தொழில் அந்ததானா நான் இனி பாரு உன்னைய மனுஷங்களை பிடிக்கிறவங்களாய் மாற்ற போறேன்னு சொல்லிட்டு அவனை குறித்ததான காரியத்தை ஃபியூச்சர் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்த்த நிகழ்காரியத்தில் ஆண்டவர் பேசுவார் நம்மை உயிர்ப்பிக்க யுத்த வீரர்களாய் அவருக்காய் எழும்ப எதிர்காலத்தை சொல்லி கொண்டே இருப்பார் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு அந்த வார்த்தை வாக்கு பெற்றவனை துரத்திட்டே வரும் நீங்களே வேணான்னு நினைச்சு போனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துட்டார்னா அந்த வார்த்தை நீங்க ரோட்ல போகும்போது ஒரு ஆட்டோக்கு முன்னாடி ஒரு வசனம் எழுதிருக்கோம் ஒரு காருக்கு பின்னாடி எழுதிருக்கோம் இல்ல நீங்க எங்கயாவது போனீங்கன்னா ஆவியானோர் உங்களுடைய இருதயத்துல பேசுவாரு இல்லையா ஊழியக்காரர் மூலமா பேசுவாரு யார் மூலமாவது இந்த வார்த்தை கொண்டு உறுதிப்படுத்திட்டே இருப்பாரு அந்த வார்த்தை தோர்த்திட்டே இருக்கும் எங்க போனாலும் யார்கிட்ட கேட்டாலும் இந்த வார்த்தை மாறாது நம்மை தொடர்ந்து கொண்டே வரும் நம்மளுடைய தேவன் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கடந்ததை சொல்லி குற்றப்படுத்த அல்ல நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம் நீ இப்படிதான பண்ணின நீ இப்படி பொய் சொல்லிட்ட நீ இப்படி பொறாம நீ இப்படி பாவம் பண்ணிட்ட நீ எப்படிப்பட்ட ஆளும் தெரியுமா ஆண்டவர் வந்து குத்தி காண்பிக்கிறவர் இல்ல அவர் இறங்கி வந்தது அவர் செய்ய போகிறதை சொல்லி நம்மை தட்டி எழுப்பும்படியாக ஆமேன்னு சொல்லிடுவோமா அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் அவர் இல்ல ஆப்ரஹாம ஆண்டு வந்து ஒரு சாதாரண கூடார வாசியாய் பார்க்கல ஒரு குழந்தை இல்லாதவன் பார்க்கல உலகம் பாத்திருக்கோம் தானே இவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு இல்ல சாராளுக்கு குறை இருக்கு அதனாலதான் இத்தனை வருஷமா இவங்களுக்கு குழந்தை இல்லை உலகம் அப்படித்தான பாத்துருக்கோம் இவ்வளவு வயசாயிருச்சு இன்னும் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் ஆண்டவரேன் இப்படி உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிதான் ஒரு கூடாரவாசி அப்படித்தான் பார்த்துருப்பாங்க இந்த உலகம் இல்ல ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்தாரு தெரியுமா ஒரு பெரிய ஜாதி அவன் மூலமாய் உருவாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்தி விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இல்ல கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியிலிருந்து ஜனங்களை நான் உருவாக்குவேன் வானத்து நட்சத்திரங்களை போல உருவாக்குகிற ஒரு பெரிய தே ஒரு விசுவாசிகளுக்கு தகப்பனாய் ஆண்டவர் பார்த்தார் இல்ல ஈசாக்கு ஈசாக்குக்கு அவனுக்கு தாமதமாய் லேட்டாதான் குழந்தை பிறந்தச்சு இல்ல அப்படியே பார்க்கல நான் தன் தாய் தகப்பனை போல அவங்களும் ஆபிரகாமோ எப்படி போய் பேசினாற சகோதரீனே ஈசாக்கு போய் பேசினாற இல்ல சோ இவங்கலாம் ஒரு போய் காறாங்க அடுத்தடுத்து அடுத்த ஜெனரேஷன் போய் பேசுறாங்க இப்படி வந்த ஆண்டவர் அவங்களுடைய நெகட்டிவ்வா பாக்கல இவரையும் கத்திரால் ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு ஆண்டவர் ஆமா ஆசிர்வதித்தார் நம்ம வாசிக்கிறோம் துறவு தோணா ஏசேக்கு போனாலும் சித்துனா போனாலும் ரக போத்த கொடுத்து ஈசாக்கை எவ்வளவா என் தேவன் உயர்த்தினார் அல்லவா அப்படித்தான் அவருடைய பார்வை இருந்தது யாக்கோப எத்தனாய் பார்க்கல பன்னெண்டு கோத்திரங்களுக்கு பெற்ற ஒரு பெரிய இஸ்ரவேலாய் தேவன் பார்த்தார் இல்ல இவனுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய யூதால இருந்து கத்துராகிய கிறிஸ்து பிறக்க போகிறார் என்றுதான் ஆண்டவர் பார்த்தார் லேயாலை அற்பமாய் பார்க்கல அந்த கூச்ச பார்வையை ஆண்டவர் பார்க்கல ஆறு கோத்திரங்களை உருவாக்கிய ஒரு தாயாய் ஆண்டவர் பார்க்கிறார் யோசிப்பை குற்றவாளியாய் பார்க்கல எகிப்தின் அதிபதியாய் ஆண்டவர் பார்த்தார் தாவீதை ஆடு மேய்ப்பவனாய் பார்க்கல இஸ்ரோவேலின் ராஜாவாய் பார்த்தார் ராகாப வேசியாய் பார்க்கல ஏசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றவளாய் ஆண்டவர் பார்த்தாரு பவுல கொளக்காரனாய் பார்க்கல உலகத்தை கலக்கிறவனாய் பார்த்தாரு இப்ப கண்டிப்பா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இதே தேவன்தான் நம்மையும் பார்க்கிறார் ஆமேன் நம்ம நினைக்கலாம் நான் சாதாரணமானவ தானே என் படிப்பு தானே எனக்கு அறிவு தானே எனக்கு இவ்வளவுதான் அழகு இருக்கு இவ்வளவுதான் என்னால முடியும் என்னோட குடும்பம் இந்த சின்ன குடும்பம் தானே இது ஒன்று சொன்ன என் சின்ன குடும்பம் இல்லை ரொம்ப ரொம்ப குட்டி எனக்கு அந்த வசதி கிடையாது எனக்கு அமௌண்ட் கிடையாது பணம் கிடையாது நான் மற்றவங்களை மாதிரி வசதி படிச்சவங்க கிடையாது அப்படின்னு நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் போட்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை வேறு ஆமேன் வல்லமை உள்ள பிள்ளைங்களாய் பார்க்கிறாரு உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் மகா பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நம்ம ஃப்யூச்சர்ல எப்படி இருக்க போறோம்ன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும்ன்றதுனாலதான் நம்மளை அப்படி தேவன் பார்க்கிறார் நம்மள விலையேற பெற்றவர்கள் அவருடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகளாய் பார்க்கிறார் யாரையும் அற்பமாய் நினைக்காத தேவன் அவர் நம்மை நோக்கி தேவ வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது கவனமாய் நம்ம இதுல ஆண்டவருக்கு அருமையான பிள்ளை அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளை ஆவியால் நிறைவு பெற்ற பிள்ளை அவர் வார்த்தையால் ஜெயம் கொள்கிற பிள்ளை எனக்கு தோல்வி இல்ல எனக்கு பயம் இல்லை எனக்கு துக்கம் இல்லை எனக்கு எந்த பாடுகள் என்ன எந்த ஒரு பிசாசின் தந்திரங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய வாய்ப்பே இல்லை என்று நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் உங்களை உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையும் தேவன் அவருடைய நடத்தி செய்யும்படியாக குடும்பமாய் ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவர் இன்று நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நேத்திர பேர் அதர் விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கான அடையாளத்தையும் ஆண்டவர் கொடுப்பேங்கிறார் நம்ம நம்மளா ஒரு அடையாளத்தை தேடுகிறவர்களா இருக்கிறோம் யோசித்து பாருங்களேன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய சித்தம் நினைக்கிறோம் இப்படி நடந்துச்சுன்னா உண்மை நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் அந்தவரே ஆஹ் இங்க இருக்கலாமா திருச்சி போலாமா நினைச்ச காரியங்களுக்கு எல்லாம் மழை வந்துச்சுன்னா நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு மழை வந்தது ஆனாலும் திரும்பவும் ஒரு அடையாளத்தை தேடிட்டு இல்ல அநேகர் பாத்தீங்கன்னா சீட்டு போடுறது ஆண்டு இப்படி இதா இருக்குமோ அதா இருக்குமோ ரெண்டு சீட்ட போட்டு அதுல வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு லாஸ்ட் கன்க்ளூட் பண்றது இதுல மூணு தடவை எடுத்துக்கலாம் இதுல மூணு தடவை எடுத்துக்கலாம் இல்ல அநேக குழப்பங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளத்தை வந்து தேடுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுது ஏசாயி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல இன்று இன்று தேவனே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார் ஆமேன் அதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார் அங்க என்ன வார்த்தை சொல்லுது இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக இந்த அடையாளத்தை தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார் ஆமேன் இம்மானுவேல் என்றால் என்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் அதுதான் இந்த வசனத்தின் ஆரம்பத்துல வருது இல்லையா கத்தராகி நான் உன் கூட இருப்பேன் அதை தேவன் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் இம்மானுவேலர் ஆகிய கத்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்ற ஒரு உறுதி ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் உங்க ஒவ்வொருத்தரோடையும் என்னோடையும் கத்தராகிய தேவன் மிக பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட தான் இருக்கிறார் எத்தனை பேர் பேராமன் சொல்றீங்க ஆமேன் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக நம்ம பார்க்கிற பார்வை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அல்ல தேவனாகிய கத்தர் நம்ம ஃப்யூச்சர்ல நம்ம அப்படி இருக்க போறோம் ஆயிரம் வருஷம் அரசாட்சியில தேவனோடு எப்படி நீங்க எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா தூதர்களோடு துதித்து ஆண்டவரை நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை அப்படிதான் பாக்குறாரு ஆமே அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் நிமித்தம் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீ ஜனதையுகத்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் ஆமேன் நம்ம குடும்பத்தை அழைத்து வந்து கண்மலையாகிய கிறிஸ்துவோடைய சமூகத்துல குடும்பமாய் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம் இதுதான் அடையாளம் என்று ஆமேன் குடும்பத்தை குறித்து அநேக நம்ம கவலையோடு வந்திருக்கலாம் நான் அன்றக்குள்ள கொஞ்சமா வந்திருக்கேன் குடும்பத்துல இருக்கிறவங்க இன்னும் இதை ஆமா நிச்சயமாகவே நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் நம்மளும் கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள போறாங்க ஆண்டு ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார் எல்லாரும் கண்களை மூடுவோமா ஆண்டோட சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் அப்பா அவமுக்கு நன்றி ஆண்டவரே சர்வ வல்லமையில தேவனாகிய கத்தாகவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா அப்பா நீர் ஆச்சரியமா எங்களோடு கூட பேசின அற்புதம் வார்த்தைக்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரகத்தாவே அப்பா நீங்க உறுதிப்படுத்திருக்கிறீங்க நீங்க எங்களோடு கூட இருப்பேன் என்று பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தேவனாகிய கத்தர் எங்களோடு கூட இருக்கு நிச்சயமாகவே அப்பா எங்கள் நிமித்தம் அப்பா எங்களை பிரித்தெடுத்து எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளாய் நீர் மாற்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ஆண்டவரே நீர் உயர்த்தி இருக்கிறீங்க எங்களை ஒரு ரட்சகனாய் பயன்படுத்தி மோசையை போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்களுடைய கூட படிக்கிறவங்களுடைய உறவுகள் எல்லாரையும் தகப்பன் ஆண்டவரே அப்பா எகிப்திலிருந்து அழைத்து வந்து தேவனாகிய கண்மலையாக கிறிஸ்துவோட சமூகத்தில் ஆராதனை செய்யும்படியாக எங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஆண்டு நன்றி மகள் மூலமாய் ஜெபிக்க வைத்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி என் என் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் எங்களை சாதாரணமானவர்கள் என்று நினைக்கலாம் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று நினைக்கலாம் ஆனா என் தகப்பன் என் தகப்பன் எங்களை அப்பா நீர் உயர்த்த போகிற காரியத்தின் நிமித்தம் எங்களை அப்படியாய் பார்த்து

என் ஆத்துமாவே கத்திரை என் முழு உள்ளமே பரிசுத்தன் ஆவதீஸ் ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே ஆஹ் மேன் ஆ